உன்ன மாதிரி வேற யாருமே இல்ல. The one and only beautiful Preetha. ஓகே, இருந்தாலும் அதாவது என்ன எதுக்காக வெயிட்டா இருக்கேன்னு சொன்னா? நான் சொன்னது பெருசா எடுத்துப்பியா என்ன? ஆமா. ஏ என்ன ஏ ஏன்னெல்லாம் தெரியாது, ஆனா நான் பெருசா எடுத்துப்பேன். ஏ ஏன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ பேசுறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் தான். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான காரணம் உன்னோட மனசை கேட்டு பாரு. கரணனோ கரணனோ, அது ரிஷபன உங்களை கூப்பிடுறாரு. நீ போ, நான் வரேன். நானும் வரேன். அது வந்து நான் கிளம்புறேன். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. என்ன வேணும்? இப்ப என்கிட்ட டைம் இல்ல. வெளிய நிறைய டெக்கரேஷன் வேலை எல்லாம் இருக்கு. விருந்தாளிங்களா வந்துருவாங்க. நான் கிளம்புறேன். என்னாச்சுன்னா? ஒண்ணுல்ல, அண்ணா எதை கூப்பிட்டா? ராக்கி செட்டிக்கு பர்த்டே கிஃப்ட் எடுத்து வந்திருக்காரு, அதான் உங்ககிட்ட காட்டணும்னு சொன்னேன். சரி வா பாக்கலாம். என்ன பிரீதாவால என்ன பிடிக்க முடியல? உன்னால முடியுதான் பாக்கலாம். Catch me if you can. அப்படியா? கரணனோ நீங்க மனசை கேட்டியா? நான் பார்க்க எப்படி இருக்கேன்? மை டியர் டார்லிங் ஸ்வீட் ஹார்ட், நீ எப்பவுமே அழகா தான் இருப்ப, முக்கியமா அந்த ஃபேவரட் கலர்ல. அப்படியா? சோ இந்த கலர் உங்களுக்கு ஃபேவரட்டா? ஏன், உனக்கு தெரியாதா? அப்படின்னா நாம முதல் தடவை எப்படி பார்த்தோம், எங்க பார்த்தோம்னு உனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையா? எல்லாத்தையும் மறந்துட்டியா? அது எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்க. அப்படின்னா முதல் தடவை எங்க எப்படி சந்திச்சோம்னு சொல்லு பார்க்கலாம். அப்புறம் வெக்கப்படு, முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே வந்துச்சு. அன்னைக்கு நான் மாலுக்கு போயிட்டு இருந்தேன் பார்ட்டிக்காக. அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வழியில வண்டியும் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க வண்டி இப்பதான் ரிப்பேர் ஆகணுமா? ஏற்கனவே எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் இப்ப எப்படி போய் சேருவேன்? மேடம், இது ஷார்ட்கட் வழி, இங்க ஆட்டோ டாக்ஸி எதுவுமே கிடைக்காது. நீங்க லிஃப்ட் கேட்டு போங்க. எனக்காக நீங்க லிஃப்ட் கேக்குறீங்களா? இல்ல முடியாது. அப்படினா நான் என்ன பண்ணனும்ங்கறத நீங்க சொல்லாதீங்க. நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் கிடையாது. நீங்க முதல்ல உங்க வண்டியை சரி பண்ணுங்க. லிஃப்ட் ப்ளீஸ் நிறுத்துங்க. லிஃப்ட் வேணுமா? ஆமா. வாங்க. தேங்க் யூ. வெல்கம். அது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நான் இப்போ அவனை தான் பார்க்க போயிட்டு இருக்கேன். ஓகே. ஹலோ. ஆ கேக்குதா? நான் தான் பேசுறேன். ஆ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். சரி. என்ன நீ என்ன சொன்ன? அவங்க ரெண்டு பேரையுமே அடிச்சு கந்தலாக்கி வச்சிட்டியா? என்ன பேசுற? என்ன ரமேஷ், இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நீ டெய்லி யாராவது ஒருத்தர் அடிச்சு அவங்களோட எலும்ப உடச்சுக்கிட்டு தான் இருக்க. சரி, நீ ஒண்ணு பண்ணு, நீ அங்கேயே இரு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஆ இல்ல இல்ல, வர வழியில டாக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சா, அதனால தான் நான் ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்துட்டு இருக்கேன். அவர் பேரா? ஒரு நிமிஷம், இங்க பாருங்க. உங்களோட பேர் என்னங்க? என் பேர் மகேஷ்.
இவர் பேரு மகேஷ்னு சொல்றாரு. இவர் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ரவுடி மாதிரி தான் தெரியறாரு. போனை கொடுங்க. இங்க பாருங்க அண்ணா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன மிரட்டவே கூடாது. உங்க அண்ணன அண்ணன் கூப்பிடுங்க. இவன் உங்க பாய் ஃப்ரெண்ட் தானே, இவனை முதல்ல பிரேக்அப் பண்ணுங்க. ஏ ஏனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். எதுக்காக இப்படி முறைச்சு பாக்குறீங்க? உங்க வீட்டுல வந்து நான் பொண்ணு கேட்க போறேன். நான் வசதியானவன், சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேன், குட் மேன். இதுவரைக்கும் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்ததில்லை. அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ உன்னை நான் அதிகமாகவே காதலிக்கிறேன். நீ தாராளமாக என்னை நம்பலாம். உனக்கு டவுட்டாக இருந்தால் நீ என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு தடவை நீ என் கூட டேட்டிங் வா. ஒரு வேளை உனக்கு அப்பவும் நம்பிக்கை வரலன்னா பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். பணமா? அது ஒரு பழமொழி. அதாவது என்னை விட உன்னை காதலிக்கிற ஒருத்தன் உனக்கு கிடைக்கவே மாட்டான். புரியுதா? நீங்க எதுக்காக இப்படி இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்கீங்க? ஏனா உனக்கு ரவுடி மாதிரி பாய் ஃப்ரெண்ட் தான வேணும்? நீ இப்ப ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருந்தல, அவன் ரவுடி தான? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் யாருமே கிடையாது. அது நான் சும்மா பொய் சொல்லிட்டு இருந்தேன். அப்படினா என்ன ஏத்துக்கலாம்ல? என்ன பாய் ஃப்ரெண்டா? அன்னைக்கு நீங்க என்ன பார்த்ததும் என்கிட்ட கொஞ்சம் ரவுடித்தனமா பேசுனீங்கல்ல. இந்த மாதிரி எல்லாம் பழி போடக்கூடாது ராக்கி. உண்மையை சொல்லவா, நான் ரவுடித்தனமெல்லாம் பேசினதே கிடையாது. என்னோட காதலை பத்தி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எல்லாருக்கிட்டையும் நம்மளோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லி வச்சிருக்க. பசங்கள்ட்ட கூட அப்படிதான் சொல்லி வச்சிருக்க. ரிஷப் கிட்ட நீ அன்னைக்கு என்ன சொன்ன? என் மேல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு காதல் வந்துச்சுன்னு சொன்ன. மகேஷ் நிறுத்துங்க நிறுத்துங்க. யாராவது கேட்டுட்டாங்கன்னு என்ன நினைப்பாங்க? நம்ம பசங்களுக்கு இதைதான் கத்து கொடுக்கறதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம பசங்களுக்கு நம்ம அம்மாவை பார்த்ததும் அப்பாவுக்கு காதல் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுட்டா, அம்மாவும் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு அப்பாவை கட்டிக்க சம்மதம் சொன்னாங்கன்னு தெரிஞ்சா, ஐயோ வேண்டாம் வேண்டாம். நம்ம பசங்களுக்கு நம்ம அம்மா அப்பாவோட கதை ரொம்ப சீரியஸ் டைப்பா இருக்கணும். அதுவும் கலாச்சார டைப்பா இருக்கணும். உங்களுக்கு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா ஒரு விஷயத்த கூட எங்க கிட்ட நீங்க சொல்லல. ஆனா நீங்க உங்க ரெண்டு பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் ஆச்சுன்னு எங்க கிட்ட நீங்க சொன்னீங்க. அப்ப நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? எந்த பொண்ணுக்கும் வழியில லிப்ட் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட என்ன சொன்னீங்க? வாய் மூடு. உன்கிட்ட நாங்க எதுவுமே சொல்லல. அப்படியா? சரி, நான் எதுவும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னீங்க ரிஷப்? அது வந்து உன்னோட அம்மா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலன்னு உங்க எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன்ப்பா. அதோட இங்க பரவா, நான் எதுக்காக உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னேன்னா, பொண்ணுங்களுக்கு லிப்ட் கொடுக்காதுன்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அப்பா மாதிரி லிப்ட் கொடுத்ததுனால கல்யாணம் பண்ணிக்க கூடாதுல்ல. அதுவும் இல்லாம உன்னோட அண்ணன் இருக்கான்ல, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆசையே வரல. அவனுக்கு முழுசா கல்யாண ஆசை வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த பத்திலாம் அவங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நீ லிப்ட் கொடு, இல்ல உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணுன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். சூப்பர். இந்த சூப்பர் கதைய பாட்டி கிட்ட சொல்லிட்டு வரேன். ஐயோ கரெக்ட், வேண்டாம் வேண்டாம். அத்தை கிட்ட நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். ஏ ஏன்னா அந்த காலத்துல அத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. லவ் மேரேஜ்னாலே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அது நல்ல விஷயம் தானே? அப்பாவுக்கு செம திட்டு விழும்ல. ஆனா கரண், அப்பாக்கு மட்டும் இல்ல எனக்கும் திட்டு விழுகும்ல. சொல்லாத. ஓகே, இன்னைக்கு உங்களோட பர்த்டே, அதனால உங்களுக்காக நான் சொல்லல, நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு நைட்டே நாங்க மோனிஷாவை மட்டும் தான் கவனிப்போம். எஸ். இன்னைக்கு நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவளோட பக்கத்திலே தான் சுத்திட்டு இருப்பேன். அவளை விட்டு ஒரு செகண்ட் கூட நகர மாட்டேன். இந்த மாமியாரோட ஒரு புது உருவத்தை அவ பார்க்க போறா. அடடா, உன்னை பார்த்து தான் பைத்தியம் ஆயிட்டேனே. எவ்வளவு கியூட்டா, எவ்வளவு அழகா இருக்க நீ. முதல் நாள் எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் நீ இன்னும் இருக்க. பெரிய போராட்டம் இருக்கு, வாங்க எல்லாரும் நடக்க போகுது. ஹலோ சார், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை வந்துட்டீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அட, நாங்க எப்படி வராம இருப்போம்? இது என் காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே வாச்சே. அதுவும் இல்லாம எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க உங்களை மீட் பண்றோம். சோ இது நல்ல வாய்ப்பு இல்லையா? நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? உண்மைய சொல்லணும்னா உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப பெஸ்டா இருக்காங்க. அதேதான், இந்த அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வரவேற்க தான் நிக்கணும். இப்பதான் நம்ம மகாராணி மாதிரியும் இவங்க வேலைக்காரங்க மாதிரியும் இருக்காங்க. சரி ஷோலன், போய் உங்களுக்கு கிளாஸ் எடு. பார்ட்டி ஆச்சே, லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். அட, யாரு வந்ததை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க?
வெல்கம் மோனிஷா. என்ன விஷயம்? இந்த வீட்ல வேலைக்காரங்களை விட இப்ப நீங்க தான் ரொம்ப அதிகமா இருக்கீங்க. அவங்களுக்கு கூட லீவு கிடைக்கும். நீங்க ரெண்டு பேரும் 24/7 வேலை செய்றீங்க போல. வீட்டு ஆளுங்களுக்கு லீவு தேவை இல்ல, வெளிய ஆளுங்களுக்கு தான் தேவை. ரொம்ப சரியா சொன்ன. நாங்க இந்த வீட்ல எப்பவுமே இருப்போம். அது சொல்லுவாங்கல்ல, தீய சக்திய வீட்டுக்குள்ள வராம தடுக்க நல்ல சக்தி எப்பவுமே கூடவே இருக்கணும்னு. அதே மாதிரிதான் தப்பானவங்கள வீட்டுக்குள்ள வரவிடாம பாத்துக்கிறதுக்கு நல்லவங்க எப்பவுமே கூடவே இருக்கணும் இல்லையா? கரெக்ட். ஒருவேளை இந்த வீட்டாளுங்களுக்கு இந்த வீட்டுக்கு கெட்டவங்க வருவாங்கன்னு தோணுதோ என்னமோ, அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் இங்க 24/7 இருக்கிறோம். அந்த சூனிக்காரங்க, அதாவது கெட்டவங்களுக்கு கால் இருக்காது இல்லையா? எப்ப வேணாலும் எங்க இருந்து வேணாலும் வரலாம். இல்ல இப்ப கூட இந்த வீட்டு என்ட்ரன்ஸ்ல கூட நிக்கலாம். நாங்க ரெண்டு பேரும் அத தடுக்கிறதுக்கு கூட இங்க இருக்கலாம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நல்ல சக்தி கெட்ட சக்தின்னு எதுவுமே இல்ல, ஜஸ்ட் தோல்வி வெற்றி மட்டும் தான் இருக்கு. வெற்றி தோல்வி சரிசமமா இருக்கிறவங்க கிட்ட இருக்கணும். நாங்க சின்ன ஆளுங்க கிட்ட எல்லாம் மோத மாட்டோம். மோதுறது என்ன, அவங்கள ஒரு ஆளாவே எடுத்துக்க மாட்டோம். சாரி. ஏய் யூ மிடில் கிளாஸ் கேர்ள்ஸ், உங்களுடைய மிடில் கிளாஸ் டைப்ல என்கிட்ட சண்டை போட ட்ரை பண்ணாதீங்க, இல்லனா கீழே விழுந்துருவீங்க. ரொம்பவே சரியா சொன்ன மோனிஷா. இந்த மிடில் கிளாஸோட கையு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது யார் மேலயாவது பட்டுச்சுன்னா அவங்க, ஐ மீன் அந்த பொண்ணு தலை சுத்தி ஒரே அடியா போயிடுவா. ஏய் யூ மிடில் கிளாஸ், இங்க பாரு, மிடில் கிளாஸ் ஸ்டைல்ல கண்ணத்துல ஒரு போஸ்டர் ஒட்டுவ, அதுக்கப்புறம் உன்னோட ஐ கிளாஸ் முகத்துல உன்னோட லோ கிளாஸ் மென்டாலிட்டி பிரிண்ட் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே போறது என்ன, நீ இங்கேயே தான் சுத்திட்டு இருப்ப, உனக்கு புரியுதா? ஷட் அப். உன 2 மினிட்ஸ்ல என்ன பண்ணுவ, நூடுல்ஸ் பண்ணுவியா? நல்ல உயரமான கோணலான நூடுல்ஸ நான் 2 நிமிஷத்திலேயே சரி பண்ணிடுவேன். ஆனா நாங்க ரெண்டு பேரும் நினைச்சா உன்ன ஒரே நிமிஷத்துல இங்க இருந்து வெளியே அனுப்பிடுவோம். நீ மரியாதை இல்லாம பேசுறத ஓரளவுக்கு தான் எங்களால பொறுத்துக்க முடியும். அண்ட் ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன், நீ அந்த லிமிட்டை எப்பயோ கிராஸ் பண்ணிட்ட. இதுக்கப்புறமா என்னோட தங்கச்சியை பத்தி நீ ஒரு வார்த்தை தப்பா பேசினா இந்த பிரீதா யாருங்கிறத உனக்கு நல்லாவே புரிய வச்சிருவேன். இதுக்கு முன்னாடியும் நீ என்கிட்ட 2 தடவை தோத்துருக்க. ஒரு தடவை என் நியாயத்தை விலைக்கு வாங்கலான்னு வந்தியே, இன்னொரு தடவை கோர்ட்ல. என்ன மறந்துட்டியா? எனக்கு முன்னாடி நீ நிக்கிறதுக்கான காரணம் நான் தான் உன்னை இங்க நிக்க விட்டுருக்கேன். நீ அவ்ளோ ஸ்ட்ராங்கான பொண்ணுலாம் கிடையாதுங்கிறது உனக்கே தெரியும். ஒரு நிமிஷம், இந்த கரனுக்கு தான் உன் மேல காதல் இருக்கு, எங்களுக்கு இல்ல. அவங்கிட்ட போய் இந்த ஆட்டிடியூட்லாம் காட்டு. எங்க கிட்ட இந்த ஆட்டிடியூட்லாம் காட்டுற வேலையை வச்சுக்கிட்டேனா இந்த வீட்டோட அட்ரஸ் மறந்துடுவேன். ஃபைட் பண்ணும்போது கூட அக்காவுக்கு பிளான் மறக்கவே இல்ல. கரண் சாரோட பேரை சொல்லி இவளோட மைண்ட டைவர்ட் பண்ணிட்டாங்க. நீ என்ன இப்படி பாக்குற? நீ தான் பாக்க போற. இது வரைக்கும் உனக்கும் எனக்கும் டைரக்டா ஃபைட் நடக்கல. நீ ப்ரே பண்ணிக்கோ அப்படிலாம் நடக்க கூடாதுன்னு. அட, எனக்காக வேண்டிக்கொண்டுதானே சொல்றேன். என்ன இவ டயலாக மாத்தி சொல்ற? நான் உங்களை விட மாட்டேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அவ வந்துட்டா, நான் இப்ப வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ அண்ணி. இந்த ஸ்ருதி மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? இதான் பிளான் எனக்கு தெரியும். ஆனா இப்படி எல்லாருக்கும் முன்னாடியா? ஒருவேளை அக்கா ஸ்ருதி எல்லாருக்குமே தெரிஞ்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மோனிஷா திடீர்னு எப்படி எல்லாரும் என்ன ஏத்துக்கிட்டாங்கன்னு சந்தேகம் வரக்கூடாதுன்னு அவ இப்படி பண்ணலாம்ல. ஹே ஹலோ, என்ன பேசுறேன்னு யோசிச்சு பேசு. நான் ஃப்ரீயா அட்வைஸ் பண்றேன், ஏத்துக்கோ. எங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசாத, ஏன்னா என்ன விட மோசமானவங்க இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. புரியுதா மோனிஷா? நான் போய் இப்ப மெயின் லீட் பண்றேன். மருமக மாதிரி ஆக்டிங் பண்ணனோல, உங்க ரெண்டு பேரையும் நான் அப்புறமா பாத்துக்கிறேன். என்ன ஆளே காணோம்? ஓ மை காட், இந்த ஸ்ருதி மோனிகாவை கீழே விழ வச்சிட்டா. நல்ல வேலை கரீனா ஆண்டி பார்த்துட்டாங்க. கரீனா ஆண்டி எல்லாருக்கும் முன்னாடி ஸ்ருதிக்கு கிளாஸ் எடுப்பாங்க. நல்லா வேணும். ஐயோ என்னாச்சு? ஓ மை காட், உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லம்மா? ஐயோ ஓகே. இவ வந்ததுமே பிளான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல கர்வ பிரவேசம் பண்ணிருக்காங்க. ஸ்ருதி அவ வேலையில எப்பவுமே சீரியஸா இருப்பா பாட்டி, அதனாலதான் அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை ஒரு வேலையை முடிக்கணும்னு நினைச்சாக்கா அந்த வேலையை முடிக்காம இருக்க மாட்டா. அவளை ரொம்ப பிடிக்கும். ரிஷபண்ணா, அவளை இவ்வளவு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன இல்ல, எதுக்கு விடுங்க, என்ன விட்டுறணும்ன்ற? அட சொல்லு. I'm so sorry மோனிஷா, நீ விழுந்துட்டியா? வேணும், நீ தான் கீழே விழ வச்ச. தெரிஞ்சே வா இல்லையே. ஸ்ருதி எதுக்காக கரீனாக்கா முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா? இப்ப கரீனாக்கா இவளை சும்மா விட மாட்டாங்களே. கரீனா ஆண்டி, இவ வேணும்னே எனக்கு கீழே விழ வச்சுட்டா. நான் உங்க வீட்டோட வருங்கால மருமக தானே, அப்ப நீங்க எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். நீங்க தயவு செஞ்சு எனக்காக இவளை திட்டுங்க.
ஸ்ருதி, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணா அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். இப்படிதான் நீங்க திட்டுவீங்களா? இல்ல, நான் ஸ்ருதி கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, ஒருவேளை அவ இந்த வேலையை பண்ணலனா வாயை திறந்து அவ நான் செய்யலன்னு ஸ்ட்ராங்கா சொல்லணும். புரியுதா ஸ்ருதி? எஸ் மேம். மனுஷன் இங்க பாருமா, நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆகாத. ஸ்ருதி உன்னை வேணும்னு கீழே தள்ளி விடல, நீ ஆக்சிடென்டலி கீழே விழுந்துட்ட. வாமா உள்ள போலாம். அக்கா என்ன கொஞ்சம் பிஞ்ச் பண்ணுங்க. கரீனா மேம் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க, ஒருவேளை இது கனவா இருக்குமோ? அக்கா பிஞ்ச் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஓ அக்கா வலிக்குது வலிக்குது அக்கா, போடு வலிக்குது. இப்படி விழ வைப்பாங்களா? நல்ல வேலை கரீனா ஆண்டி மத்தவங்க இருந்ததுனால ஏதோ சொல்லல. இல்லனா உன்னோட நிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசி. இதுக்கு அப்புறம் விழ வைப்பியா? இதுக்கு அப்புறம் பண்ணுவியா? அக்கா எப்ப பார்த்தாலும் ஏன் என்ன திட்டுறீங்க? பிரக்யா கா இருந்தாங்கனா, பிரக்யா அக்கா இதே மாதிரி ஷேர்லின ஜெயில விழ வச்சாங்களா இல்லையா? அன்னைக்கு இதை நான் உங்ககிட்ட சொல்லும் போது மட்டும் நீங்க விழுந்து விழுந்து சிரிச்சீங்க. அப்போ பிரக்யா அக்காவோட காதை நீங்க பிடிக்கலையே, என் காதை மட்டும் ஏன் பிடிக்கிறீங்க? அட அவங்க என்னோட அக்கா, அவங்க காதை நான் பிடிப்பனா? அக்கா மோனிஷா வீட்டுக்கு வந்துட்டா, நமக்கு நிறைய வேலை இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணாம போலாம். ரைட், நான் போறேன், நீ வந்துரு. ஐயோ ஷர்லி, நீ எங்க போற? நான் உன்கிட்ட ஹாய் சொல்லணும். ஹாய், ஹவ் யூ, எப்படி இருக்க? நீ என்ன நினைச்ச? உன்னோட இந்த பாசமான பேச்சு கேட்டு கியூட்டான ஸ்மைலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவேன் நினைச்சியா? யூ ஆர் ராங். மோனிஷாவ கீழே விழ வச்சு நீ சூப்பர் ஸ்டார் ஆயிட்டன் மட்டும் நினைக்காத, மிடில் கிளாஸ் பொண்ணு. ஒரு நிமிஷம், நான் யோசிக்க மாட்டேன், செஞ்சிடுவேன். இன்னைக்கு நான் லெக் பீஸ் ஐடியாவ மோனிஷா கிட்ட ட்ரை பண்ண இல்லையா, இப்போ அதை உன்கிட்டயும் ட்ரை பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஓ வெயிட், நீ தான் பிரெக்னண்டா இருக்கல? I'm sorry. உன்னோட குழந்தைய நான் கண்டிப்பா ஹார்ம் பண்ணவே மாட்டேன். கேன்சல். நோ பிரெக்னண்டோ இல்ல, புரியுதோ? ஷிலின் நீ எதுக்காக போய் சொல்ற? ஐயோ, உன் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு நான் இந்த ஐடியாவை கண்டிப்பா சோதிச்சு பார்க்கணுமே. நோ, உன்கிட்ட கிட்ட தடவை சொல்வேனா பிரெக்னண்டா இல்ல, உனக்கு புரியாதோ? சரி, அப்ப நான் லெக் பீஸ் ஐடியாவை உன்கிட்ட கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும்ல. அண்ட் ஐ ஸ்வேர், நான் உன்னை வேகமா விழ வைப்பேன். டமால்னு சத்தம் கேட்கும் பாரு. அவ எல்லாரும் தூக்கி மெதுவா நடக்க வச்சு கூட்டு போனாங்க, உன்ன ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிடலுக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க. இதுக்கு மேல உன்கிட்ட எதுவும் சொல்றதுக்கு இல்லன்னு எனக்கு தோணுது. நீதான் ட்ரைலரையே பாத்துட்டியே, பிக்சர் இதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும். அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன், ரெக்வஸ்ட் பண்ற, உண்மையை சொல்லிடு. ஒருவேளை உன் குழந்தை மேல உனக்கு பாசம் இருந்தா நீ உண்மையை சொல்லி ஆகணும் ஷாலன். பாய். உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல். தேங்க் யூ. தேங்க் யூ. மனுஷா வா, எல்லார்கிட்டயும் இன்ட்ரோ கொடுக்கறேன். சரி. இது வந்துறேன். ஆஃப் கோர்ஸ். கிரேட் கோயிங் गाइस, மைண்ட் ப்ளோயிங். குட் கோயிங் இல்ல, ஷீ இஸ் கோயிங். நான் ஸ்ருதி கிட்ட சொல்லி அவள கண்காணிக்க சொல்றேன். I can't take this anymore. I can't. Prithvi, இது பிரீதா, இது பிரீதா, அப்புறம் பிரித்வி. ஜோடி பொருத்தம் பிரம்மாதமா இருக்கு. ரொமான்டிக் மூமெண்டே இப்படி வீணாக்கிட்டியே. ஆ மோனிஷா சொல்லு. சொல்லவா, நான் இப்ப சொல்றத நல்லா கேளு. உன்னோட அந்த முட்டாள் பிரீதா கிட்ட ஒழுங்கா இருக்க சொல்லு. நீ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு. என்னோட பிரீதாவா? உன்னோட பிரீதா தான்.
ப்ரீதா கிட்ட அந்த மெண்டல் தங்கச்சிய கண்ட்ரோல்ல வெச்சுக்க சொல்லு. ஏய் என்னாச்சு? ஆ லிசன் மோனிஷா, ஷெர்லின் ஷெர்லின பத்தி இல்ல ப்ரீதாவ பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏய் நான் சொல்றத முதல்ல கேளு. ஷெர்லினோட கால் வெயிட்டிங்ல இருக்கு. நான் இப்ப அவ கால் அட்டெண்ட் பண்ணி ஆகணும் உடனே. எனக்கு உன்கிட்ட பேச ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நான் உன்கிட்ட திரும்பி திரும்பி கால் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறியா? நீ 2 मिनिट्स வெயிட் பண்ணு, நான் ஷெர்லின் கிட்ட பேசிட்டு போறேன். அவ மறுபடியும் கால் பண்ணிட்டு இருக்கா. ஏதாவது अर्जेंटா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? நான் உன்கிட்ட अर्जेंटா பேசணும்ன்றதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன். டைம் பாஸ் பண்றதுக்காக நான் உன்ன கால் பண்ணல. புரியதா? இவன் கிட்ட கேப்பல முக்கியமான விஷயம் சொல்லணும் கால் பண்ணாலும் அவன் அப்பளோ ஃபோன் எடுக்க மாட்டான். யார் கிட்ட பேசுறானோ? கண்டிப்பா பிரீதா கிட்ட தான் பேசிட்டு இருப்பான். அதான் என் போன் எடுக்க மாட்டேங்க.